ரஜினிகாந்தினுடைய நேற்றுக்கு அந்த அறிக்கை நான் வெளியில்ல, ஆனா அதுல இருக்கிறது உண்மைதான், ஒரு சிலது உண்மை அப்படின்றாரு. எல்லாமே சரியாகட்டும், அப்ப நான் வரேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் வேற யாரையா கொண்டு நிறுத்துவேன். சோ அவர் ஹீஸ் அண்டர் ட்ரெமெண்டஸ் பிரஷர்னு தோன்றது. இன்னைக்கு காலையில கூட சென்னை அண்ணா அறிவாலயத்துக்கு எதிரில எல்லாம் போஸ்ட் ஓட்டுறாங்களே சார், போட்டுன்னு போட்டா ரஜினிகாந்த் உங்களுக்கு தான் போடுவோம், நீங்க வா தலைவா அப்படின்னு கூப்பிடுறாங்களே சார். அது யார் சார் பண்ணாங்க? அது அது யாரு? அது ரசிகர் மன்றம் கூட இல்லை சார். அது ரசிகர் மன்றம் இருக்கா? ரஜினிக்கு யார் அழுத்தம் கொடுக்கறது? யாரு? அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை. பாஜக எப்பவுமே அவரை பத்தி அவர் மேல ஒரு கண்ணு வச்சுட்டு இருக்காங்கன்னா, அவர் வெரி ஹீஸ் அ பவர்ஃபுல். தொலைக்காட்சியெல்லாம் உட்காந்து சில பேர் இந்த பத்திரிகையாளருங்கிறது, அரசியல் விமர்சகருங்கிறது, அவங்களாம் இவரை வச்சுட்டு எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு நிறைய பேர் பார்த்துன்னு உட்காந்துருக்காங்க சார். அவங்களுக்கு ஒரு புனர்வாழ்வு கிடைக்கிறதுக்கு அரசியலில் அனாதையாக போனவர்கள்லாம் இவரை வச்சுட்டு புனர்வாழ்வு வாழ்வதற்காக இவரை வந்து திருப்பி பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், யார் யார் நான் சொல்றேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கிடையாது யாரோ ஒருத்தர் கை காமிப்பேன் அவர் தான் அப்படின்னா நழுவிட்டு இருக்காரு தான் அர்த்தம். நான் சொல்றேன், இட்ஸ் அ டைரக்ட் மெசேஜ் டு பிஜேபி, இனிமே என்ன ஒன்றும் பண்ணாதீங்க, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி, இட் இஸ் அ டைரக்ட் மெசேஜ் டு பிஜேபி. தட்ஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். எனக்கு ஒத்து போகிறதுங்கிறது பிஜேபி உண்டு தான், அதனால் நான் வெளியில் இருந்தாலும் கூட அதற்கு என்னுடைய ஆசிகள் ஆதரவு எல்லாம் உண்டுங்கிறது நிச்சயம். வெற்றிவேல் ரத யாத்திரை அப்படின்னு சொன்னால் இந்த ரத யாத்திரையில் என்ன சார் முன்னிறுத்த போகிறாங்க அவங்க? அவங்க எடுக்கக்கூடிய போராட்டம் எதுவுமே இஷ்யூ பேஸ்டே இல்லைன்றீங்களா? எப்படி? நான் சொல்கிறது முருக பக்தி அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு போய் சேர்க்கணும்னா, அதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, நிறைய பேர் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியம் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ராமசுப்ரமணியம் சார். வணக்கம் சார். சார், இன்றைக்கு உங்களோடு பேச இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியலை பற்றி தான். திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்னுடைய உடல் நிலை சரியில்லை, அதே போல நான் பல முடிவுகள் எடுத்தேன், ஆனா வந்து இந்த கொரோனா வந்து பெரிய ஒரு தடுப்பணை போல வந்து விட்டது அப்படின்னு ஃபேக்கா ஒரு போலியா ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியே பரவிட்டு இருந்தது கடந்த ரெண்டு மூன்று நாட்களாக. ரஜினிகாந்த் ஒரு ரெண்டு நாளாவே அதற்கு மௌனம் காத்து கொண்டிருந்தார். அந்த அறிக்கை யார் வெளியிட்டாங்கன்னே தெரியல, அது ஃபேக்குன்னு ரஜினி ஆதரவாளர்கள் சொல்லிட்டாங்க. ஆனா ரஜினி அதுக்கு நேத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு, அது உண்மையிலேயே நான் வெளியிடவில்லை, ஆனா அதுல இருக்கிறதெல்லாம் உண்மைதான், குறிப்பா மருத்துவ ரீதியாக அதுல சொல்லியிருக்கிறதெல்லாம் உண்மைதான் இருக்காரு. எப்படி பாக்குறீங்க ரஜினிகாந்தினுடைய நேற்றுக்கு அந்த அறிக்கை நான் வெளியில்லை, ஆனா அதுல இருக்கிறது உண்மைதான், ஒரு சிலது உண்மை அப்படின்றாரு, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறது ஊர் உலகெல்லாம் அறிஞ்சுது சார். அவர் வந்து 2016 இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிட்டு இருக்காரு, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் ஆயிருக்கு. அது வந்து தட் வில் ஹாவ் எ ட்ரெமெண்டஸ் இம்பாக்ட் ஆன் ஹிஸ் ஹெல்த். அதுவும் இல்லாமல் இப்போ அவருக்கு வயசு 70 ஆயிடுது. இந்த நேரத்தில் அவர் வந்து அரசியலில் வராமல் இருக்கிறதுனு அரசியல்ங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒன்று. அது ஒரு தனி மனிதனாக அவர் நின்று கொண்டு, அதுவும் அவர் வந்து ஒரு லாஃப்டி ஐடியல்ஸ் எல்லாம் அதை பற்றி பேசுகின்றார். அதெல்லாம் அவர் முன்னாடி சொன்னது போல ரெண்டு ஜாம்பவான்கள், ஒரு பக்கம் ஏடிஎம்கே இன்னொரு பக்கம் டிஎம்கே, ரெண்டு பேரும் வெல் ஆயில்டு என்ஜின், அவங்களுக்கு படைபலம் பணபலம் அதிகாரம் எல்லாமே இருக்கும் பொழுது இவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுவார். அதனால தான் அவர் இந்த வருஷம் ஆரம்பத்திலேயே கிட்டத்தட்ட நான் வரலேன், இதை பற்றி நான் உங்கள் தொலைக்காட்சியிலே பேசினேன், எல்லாமே சரியாகட்டும், அப்போ நான் வரேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் வேற யாரையா கொண்டு நிறுத்துவேன்னார். ஸோ அவர் ஹீஸ் அண்டர் ட்ரெமெண்டஸ் ப்ரெஷர்னு தோன்றது. அதனால அவர் உடல்நிலை சரி கிடையாது. அந்த உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அவர் வந்து இந்த அரசியல் பிரவேசம் என்பது இந்த நேரத்துக்கு தேவையில்லாதது, அதைத்தான் அவர் செய்கின்றார். அது வந்து அவர் வெளிப்படையாக ஒத்துட்டார். அவர் நான் என்னுடைய உடல்நிலை சரியில்லை, மருத்துவ அறிக்கை என்பது 100% உண்மை அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கார். அதுவும் இல்லாமல் அந்த
எதிர்ப்பு சக்திக்காக மருந்தெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா அதுவே கிட்னியை பாதிக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் அந்த அறிக்கையை நான் வெளியிடல, அது ஃபேக்குன்றாரு திரு ரஜினிகாந்த். இல்ல 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 இல்ல, மருத்துவ ரீதியா சொல்லியிருக்கிறது உண்மைன்றாரு. அதான் மருத்துவ ரீதியா சொன்னதுதான் சார் சொல்றேன். அதாவது அவருக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆனதுனால இப்ப நாளைக்கு கோவிடுக்காக ஒரு எதிர்ப்பு சக்திக்காக ஏதாவது ஒரு மருந்து எடுத்துக்கிறோன்னு சொன்னா அந்த மாதிரி எதிர்ப்பு சக்தியை இவரோட உடம்புல கொடுக்க முடியாது. ஏன்னா அத்தகைய எதிர்ப்பு சக்தியை உருவாக்காமல் இருப்பதுதான் நல்லது அந்த கிட்னிக்கு, டிரான்ஸ்பிளான்ட் கிட்னிக்கு. அதுதான் மருத்துவ அறிக்கை. ஆகவே அவர் வந்து வரமாட்டார் என்று தான் நாம் பலமுறை சொல்லிட்டு இருந்தேன். அவர் அதை வந்து ரீட்ரேட் பண்றார். அவர் வந்து ஹி இஸ் அண்டர் ட்ரெமெண்டஸ் பிரஷர். ரசிகர்கள் பற்றாலும் அவங்களுடைய மன்றங்கள் எல்லாரும் தலைவரே நீங்க நல்லா இருந்தா போறோம், நீங்க உடம்பு சரியாக இருக்கணும், அதனால நீங்க வந்து அரசியல் இல்லாட்டாலும் பரவாயில்ல, உங்கள் உடல்நிலை நல்லா இருக்கணும், நீங்க நீண்ட நாள் நன்றாக வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் அவங்க இருக்காங்க. அதுல மாற்றுக்கருத்தே கிடையாது. அப்படி ஒரு முடிவுக்கு நேற்றுக்கு திரு ரஜினிகாந்த் உடல்நிலையை பத்தி சொன்னதுனால எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. ரஜினிகாந்த் வரலனாலும் பரவாயில்ல, எங்களுடைய தலைவருடைய உடல்நிலை தான் முக்கியம்னு ரசிகர்கள் இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. ஆனா இன்னைக்கு காலையில கூட சென்னை அண்ணா அடிவாளையத்துக்கு எதிரில எல்லாம் போஸ்ட் ஓட்டுறாங்களே சார், ஓட்டுன்னு போட்டா ரஜினிகாந்த் உங்களுக்கு தான் போடுவோம், நீங்க வா தலைவா அப்படின்னு கூப்பிடுறாங்களே சார். அது யார் சார் பண்ணாங்க? அது யாரு? அது ரசிகர் மன்றம் கூட இல்ல சார். அது ரசிகர் மன்றங்கன்னு இருக்கா? விரும்புகின்ற விரும்பிகள், நம்ம ரஜினி நல்ல விரும்பிகள் அப்படிங்கிற மாதிரி போடுறாங்க. அது வந்து அவங்க ரசிகர் மன்றம்லாம் கிடையாது சார். யாரோ வேற யாருன்னா அவரை எப்படியாவது இழுத்துடணுங்கிறதுக்காக பல முயற்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. ரஜினிக்கு யார் அழுத்தம் கொடுக்கறது? யார் அது? அதுவும் டெஃபினட்டா இருக்கு சார், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. பாஜக எப்பவுமே அவரை பத்தி அவர் மேல ஒரு கண்ணு வச்சுட்டு இருக்காங்கன்னு, அவர் ஒரு ஹீ இஸ் அ பவர்ஃபுல் பர்சனாலிட்டின்னு எல்லாருக்கும் தெரியும். மக்கள் அவர் மீது நல்ல நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பது எல்லாருக்கும் நல்லா தெரியும். அவர் வந்து நேர்மையாளராக இருக்கின்றார், தூய்மையான அரசியல் நடத்த வேண்டும் என்றெல்லாம் விரும்புகின்றார். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி இன்னைக்கு இது தமிழக அரசியலுக்கு தேவை என்று பெருவாரியான மக்கள் நினைக்கின்றார்கள் என்பது உண்மை. அதையெல்லாம் கணக்கு பண்ணி பிஜேபி எப்படியாவது அவரை இழுத்தணும்னு சொல்லிட்டு பல பல வழிகளில் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்களுடைய ப்ரெஷரும் ரொம்ப அதிகமாக இருக்குது சார் அவருக்கு. அதில் ஒன்று தாங்க முடியாத ப்ரெஷராக இருக்குது. அவரால் முடியல, உடம்பு சரியில்லை, அவருடைய குடும்பத்தை பார்த்துக்கணும், அவருடைய பேரன் பேத்திகள் பெண்கள்லாம் பார்த்துக்கணும். ஆகவே அவர் ஒரு நல்ல தகப்பனாக, நல்ல ஒரு தாத்தாவாக, தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய மனைவிக்கு நல்ல ஒரு கணவனாக, அப்புறம் அவருடைய ரசிகர்களுக்கு மிக சிறந்த நடிகராக, பொதுமக்களுக்கு ஒரு நல்ல மனிதராக, இப்படி எல்லாம் இருக்கிறதா நல்லதே அல்லாமல் அவரை அரசியல கொண்டு விடுவதுங்கிறது ரொம்ப தவறானது. திருப்பி திருப்பி இதெல்லாம் யாருன்னா உங்க தொலைக்காட்சியெல்லாம் உட்காந்து சில பேர் இந்த பத்திரிகையாளருங்கிறது அரசியல் விமர்சகருங்கிறது அவங்கெல்லாம் இவரை வச்சுட்டு எப்படியாவது முன்னுக்கு வரணும்னு நிறைய பேர் பார்த்துன்னு உட்காந்துருக்காங்க சார். அதை தாண்டி அரசியல்ல எப்படியாவது பிரவேசம் பண்ணணும், அவங்களுக்கு ஒண்ணும் சார் இல்ல. நீங்க சொல்ற பத்திரிகையாளர்கள் அரசியல் விமர்சகர், நீங்களும் அரசியல் விமர்சகர் தான். ரஜினிகாந்தே சொன்னதுதான், 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரேன், எப்ப தேர்தல் நடந்தாலும் 234 தொகுதியில் நிக்க போறேன், புரட்சி எழுச்சி வரட்டும், நான் வரேன்னா அவர் ஒவ்வொரு முறையும் அவர் பேசுறதை வச்சுதான் எல்லாரும் பேசினாங்க. 2017 பேசினது உண்மை சார். அதுக்கப்புறம் கொஞ்சமா நீங்க எடுத்து பாருங்க, இந்த குரோனாலஜிக்கலா எடுத்து பாத்தீங்கன்னா கடைசியா 2020 அவர் என்ன சொன்னார், நான் நிக்க போறதில்லை, எல்லாம் சரியா, சிஸ்டம்லாம் சரியா போச்சு, நான் என்ன வந்து வேற யாரையோ நான் நிறுத்துவேன், அதெல்லாம் அக்செப்டபிளா இருந்ததுன்னா அந்த நேரத்தில் நான் வரேங்கிற மாதிரி என்னத்தையும் ஒன்று டேபிளை தட்டி விட்டு பேசிட்டு போனேன். இதே வார்த்தையும் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், அதனால அப்பவே வரமாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொன்னேன். அதனால எப்படியாவது இதுலேருந்தெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மாட்டிக்க வேண்டாங்கன்னு தான் அவர் நினைக்கின்றார். அவர் ஒரு உன்னதமான மனிதர், நல்ல மனுஷன், மனசுல கல்மிஷம் இல்லாத மனிதர், அப்படிப்பட்டவர். இந்த மாதிரி சடர்லாம் மாட்டிக்க இல்லாம அவர் இருப்பதுதான் நல்லது. ஆனால் அவரை எப்படியாவது இன்னைக்கு வந்து எப்படியாவது கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில பேருக்கெல்லாம், அவங்களுக்கெல்லாம் அரசியல்ல எங்கேயோ விட்டு போனவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒன்றும் முக்கியத்துவமே இல்லாத ஆட்கள், அவரை தூக்கி பிடிச்சின்னு வந்துருவார் வந்துருவார்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு புனர்வாழ்வு கிடைக்கிறதுக்கு அரசியல்ல அனாதையாக போனவர்கள்லாம் இவரை வச்சுட்டு புனர்வாழ்வு வாழ்வதற்காக இவரை வந்து திருப்பி 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 பேசிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், யாராரு நான் சொல்றேங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதை தாண்டி நானும் ரஜினியும் சேர்ந்தோன்னா
தமிழ்நாட்டை ஒரு பெரிய கலகு கலைகிடுவோம் சொல்லிட்டு ஒரு அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் இவங்க எல்லாம் பேசுறாங்கன்னு அவங்களுக்கு அதை வச்சுட்டு ஒரு ஆதாயம், உதர நிமித்தம், பகிருத வேஷம் அப்படிங்கிற மாதிரி பல வேஷங்கள் போட்டு இப்படியாவது இந்த நம்ம ரஜினியை வச்சுட்டு வாழ்க்கையில எப்படியாவது ஒரு பெரிய நிலைக்கு வந்துட மாட்டோமாங்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாடு. இதெல்லாம் அவர் தயவுசெய்து இதெல்லாம் கம்ப்ளீட்டா நிறுத்திட்டு போறோம், அவ்வளவு திஸ் ஃபார் நோ ஃபர்தர் அப்படின்னு. ரஜினியுடைய அந்த இந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறது அது ஒரு ஃபேக் அறிக்கைன்றாரு, நான் வெளியில்லன்றாரு. அந்த அறிக்கையை யார் வெளியிட்டாங்கன்றதே ஒரு ஆய்வுக்குரிய ஒரு விஷயமா இருக்கும், யார் வெளியிட்டாங்கன்னு. ஆனா இன்னொரு கேள்வி, கல யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாரா, அரசியல் கல யதார்த்தத்தை புரிந்து கொண்டாரா, அல்லது கொரோனா தான் ரஜினிக்கு பிரச்சனை? இல்லன்னா வந்துருப்பா? இல்ல இல்ல, நான் கலை எதார்த்தான்னு சொன்னேன்னா முன்னாடியே அவர் சொன்னாரா இல்லையா சார், டிஎம்கே ஏடிஎம்கே பத்தி ஒரு அனாலிசிஸ் கொடுத்தாரா இல்லையா, அவங்களுக்கு அந்த படைபலம், பணபலம், அப்புறம் வந்து அதிகார பலம், ஆட்கள் பலம், அதெல்லாம் நம்ம நாம நுழையிறோம்னு சொன்னா மிகப்பெரிய அளவுக்கு எந்த அளவுக்கு தாக்குதல் அவங்கள்ட்ட இருந்து வரும், ப்ரெஷர் வரும், அதெல்லாம் எப்படி சமாளிக்கிறது, இதெல்லாம் பெரிய விஷயம். இருந்தாலும் நான் வருவதற்கு முயற்சிங்கிற மாதிரி தான் பேசினேன். அப்பவும் ஒன்றும் டெஃபினட்டாக இப்போ இந்த வருஷம் 2020 ஆரம்பத்தில் இந்த கிளியராக சொல்லிட்டார் சார், நான் வருவதற்கு நான் வந்து சீஃப் மினிஸ்டர் கிடையாது, யாரோ ஒருத்தர் கை காமிப்பேன் அவர் தான் அப்படின்னா என்ன அர்த்தம், நைஸாக நழுவின்ட்டுருக்காரு தான் அர்த்தம். இதை நான் வந்து வேற ஒரு தொலைக்காட்சியில் மெயின் ஸ்ட்ரீம் தொலைக்காட்சியில் அன்னைக்கு லைவ்ல பேசி இதை பார்த்த உடனே ஏன் சார் நேரடியா திரு ரஜினிகாந்த் சொல்ல மாட்டேன்றாரு, இன்னமும் கூட மக்கள் மன்ற நிர்வாகிகளோட பேசுவேன்றாரு, ரஜினிகாந்த் வெளிப்படையா கூட சொல்லிடலாம்ல, அப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு, நழுவுறாரு, கலூர் மில்ல நழுவுறாருன்னா கூட அதை வெளிப்படையா சொல்லணும்ல அவரு. ஐ திங்க் இன்னொரு ஒரு மாசம் ஒன்றரை மாசத்துக்குள்ள சொல்லிடுவார் நினைக்கிறேன் சார். ஐ திங்க் ஹி இஸ் கோயிங் டு கன்வீன் தி மீட்டிங் ஆஃப் ஹிஸ் ஆபீஸ் பேரட்ஸ், அதாவது அந்த அரசிகள் மன்ற அந்த முக்கியஸ்தர் எல்லாம் கூப்பிட்டு சொல்லிவிடுவார் நினைக்கிறேன். அப்படி சொல்றதுதான் அவருக்கு நல்லது. ஏன்னா அவரை வந்து எப்படியாவது ஒரு பகடக்காயா யூஸ் பண்ணி எப்படியாவது உள்ள ரோப்பின் பண்ணணும்னு பாக்குறாங்க பிஜேபி. அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த அரசியல் அண்ணாமதயமா இருக்கக்கூடியவர்கள், அரசியல் ஆய்வாளர்கள், சில பத்திரிகையாளர், அவங்களுக்கு நிறைய ஆம்பிஷன்லாம் இருக்கு சார். நான் அரசியல் ஆய்வாளராக இருக்கலாம், ஆனா எனக்கு ஒரு ஆம்பிஷனும் கிடையாது. ஆனா சில பேருக்கு இது அதை வச்சு நான் உங்களோட பொழப்ப ஓட்டி ஆகணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. இல்ல நேத்து கொடுத்த மெசேஜ், நேத்து அவர் சொன்ன மெசேஜ் வந்து யாருக்கு கொடுத்ததா நீங்க நினைக்கிறீங்க சார்? ஐ திங்க் இட் இஸ் ஃபார் ஆல் தி பீப்பிள் கன்சர்ன். அப்ப சொன்ன மாதிரி யாரா நீங்க இன்மை தயசி உங்க வழியை பாருங்கன்னு, அந்த யாரெல்லாம் இவர் வந்துருவார் வந்துருவார்னு சொன்ன சொல்லிட்டே இருந்தாங்க பாருங்க, அவங்களுக்கு கொடுத்த மெசேஜ். ரெண்டாவது ஐ திங்க் இட் இஸ் அன் இன்டைரக்ட் மெசேஜ், நான் சொல்றேன் இட் இஸ் அ டைரக்ட் மெசேஜ் டு பிஜேபி, தயசி இனிமே எனக்கு ஒன்றும் பண்ணாதீங்க, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, நான் பாட்டு எதாவது ஆரம்பிச்சுட்டு திடீர்னு ஏதாவது எனக்கு ஆயிடுச்சுன்னா யார் அது தொடர்ந்து அந்த மூமெண்ட்டை எடுத்துன்னு போகிறது, ஆகவே என்னை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இட் இஸ் அ டைரக்ட் மெசேஜ் டு பிஜேபி. தட் இஸ் ஆஸ் சிம்பிள் அஸ் தட் சார். அதாவது பிஜேபி ரஜினிகாந்த் முதல்ல வரட்டும், வந்தால் நாங்க கூட்டணி வைக்க, அவர் ஆன்மீக அரசியல்னு சொல்லிருக்காரு, கூட்டணி வைப்போம் அப்படின்னு எல்லாம் திரு அல்முருகன் சொல்லிருக்காரு. திரு அல்முருகன் வந்ததுக்கு பிறகு கட்சியினுடைய பயணம் பாருங்க, ரொம்ப வேகமா தினந்தோறும் தலைப்புச் செய்தி ஆயிட்டு இருக்குல்ல பாஜக, அடுத்து வேல் யாத்திரைன்னு ஒண்ணு பண்ண போறாங்க, வெற்றி வேல் யாத்திரை, அதையெல்லாம் பண்ண போறாங்க. இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது பாஜக தனித்துவமா இயங்கிட்டு இருக்குன்னு உங்களால பார்க்க முடியலையா? இல்ல இல்ல இல்ல, நான் வந்து பாஜக டெஃபினட்டா வளர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை உள்ளவன் தான் நான். ஏன்னா அதுக்காக நான் வந்து இன்னைக்கு நான் பிஜேபியில் இல்லைங்கிற காரணத்துக்காக அது நன்றாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எண்ணமே எனக்கு கிடையாது. அண்டு ரெண்டாவது பாயிண்ட்டு, நான் இனிமேல் வேற எந்த கட்சியிலையும் போய் சேர போகிறதுல எந்த கட்சியினுடைய கொள்கைகளும் எனக்கு ஒத்து வராது. மெயினான பாலிசிஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா எனக்கு ஒத்து போகிறதுங்கிறது பிஜேபி உண்டு தான். அதனால நான் வெளியில் இருந்தாலும் கூட அதற்கு என்னுடைய ஆசைகள் ஆதரவு எல்லாம் உண்டுங்கிறது நிச்சயம். அதே சமயத்துல இன்னைக்கு பிஜேபி வளர்றதுக்கு நிறைய முயற்சிகள்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. அதுவும் இன்னைக்கு குறிப்பாக திரு முருகன் ஒரு யங்ஸ்டர் ரொம்ப அக்ரஸிவா ஒர்க் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு கீழே இந்த அண்ணாமலை போன்றவர்கள் அவரெல்லாம் ஊர் ஊரா நல்லா பிரச்சாரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஆட் டு தட் குஷ்பு அவர்கள் அவங்க எல்லாம் வேற இப்ப களத்துல இறங்கியிருக்காங்க, அவங்க புதுசா வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் அவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்குன்னு போக போகத்தான் யூ ஹேவ் டு மேக் அன் அனாலிசிஸ், அவங்கள அப்சர்வ் பண்ணி தான் சொல்ல முடியும். ஆகவே இவங்க டெஃபினட்டாக ஏதாவது ஒரு பெரிய அளவிற்கு இம்பேக்ட் தமிழ்நாட்டில் கிரியேட் பண்ணுன்னு பார்க்கின்றார்கள். அதுக்கு ரஜினி தான் அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பலமுறை அவங்களே சொல்லுவாங்க, ரஜினி இல்லாட்டாலும் பரவாயில்லன்னு நாக்கு சொல்றது, ஆனால் மனசு அப்படி சொல்லலைன்னு நான் நினைக்கிறேன். எப்படியாவது அவர் இழுக்கணும்னு தான் பார்க்குறாங்க.
ரெண்டாவதாக இன்னைக்கு வேல் பூஜை அப்படின்னா நான் சாதாரணமா நான் எங்க கிராமம்லாம் எனக்கு வெற்றிவேல் யாத்திரை, வெற்றிவேல் யாத்திரை. அவர் வந்து ஏதாவது ஒரு நான் இப்ப எங்க கிராமத்துல இருக்குன்னா இந்த கோயில்ல பூஜை நடக்கிறது அப்படின்னு சொன்னா அந்த காப்பு கட்டுற வழக்கம் கிராமத்துல, அது மாதிரி இன்னும் புதுசா ஒரு காப்பெல்லாம் கட்டிக்கிறார் இவர். இது அரசியல்ல இருக்கிறவர் இன்னும் காப்பு கட்டிக்கிறதெல்லாம் எனக்கு இன்னும் ஒரு விந்தையாக இருக்கின்றது. எல்லாம் நான் கேள்விப்படாத சமாச்சாரம். வேலையும் முருகனையும் முருகன் ரொம்ப உணர்வு பூர்வமா மதிக்கிறார் இல்ல, அதனாலதான் அதையெல்லாம் வந்து ப்ராப்பரா பண்ணணும்னு நினைக்கிறார் ஒரு அரசியல் கட்சி தலைவர். ஐ திங்க் நான் என்னுடைய அனுமானம் என்னன்னா அவர் அந்த மாதிரி வேல் வழிபாடு முருக கோயில்களுக்கெல்லாம் ஆறு படை வீடுகளுக்கெல்லாம் போய் ஆறு படை வீடு கொண்ட திருமுருகா அப்படின்னு பாட்டு பாடெல்லாம் அவர் பாடுறதுக்காக இருக்காரு. எதுக்காகன்னா வருகின்ற 2021 தேர்தலில் நல்ல வெற்றி பெற வேண்டும், அதுக்கு நீங்க அருள் பானையை பாலிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுதல் இருக்குன்னா ரைட்டு. ஆனால் இதையே வச்சுட்டு ஒரு அரசியல் பயணமாக போனா அது சரியா வரும்னு எனக்கு தோணலை. ஏன்னா ஆனானப்பட்ட கருணாநிதியே என்ன பண்ணினார், அவர் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணார், அந்த வேல் திருச்செந்தூர் வேலை காணும்னு சொல்லிவிட்டு அதுக்காக வந்து நம்ம நீண்ட நடை பயணம் சொல்லிட்டுலாம் அவர் போனார். அது அங்க என்னடா அதே திருச்செந்தூர்ல வேற யாரோ ஏடிஎம்கே தான் ஜெயிச்சாங்க, அதெல்லாம் ஒன்றும் இம்பாக்ட் டாக்டர் கலைஞராலே பண்ண முடியல. அதனால இதெல்லாம் வேண்டாங்க, அதாவது அரசியலையும் ஆன்மீகத்தையும் கலக்காதீங்க. இது வந்து நீங்க அந்த இதை திருச்செந்தூருக்கு போறீங்க, அங்க ஒரு பப்ளிக் மீட்டிங் நடத்துறீங்க, அங்க பேசிட்டு அங்க இருக்கக்கூடிய கோயிலுக்கு போங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. பழனியில இது ஒரு மீட்டிங் நடத்துறீங்க, அந்த கோயிலுக்கு போங்க, தப்பு கிடையாது. அந்த மாதிரி இதை பண்ணுமே ஒழிய இது இதை இது தவிர இன்னைக்கு தமிழ்நாட்டுல முருக பக்தி இல்லையா? நான் முன்னாடியே சொன்னது போல இல்ல சார், அவங்க வந்து இந்துத்துவ அரசியலை முன்னெடுத்து பயணிக்கிறார்கள், இந்து கன்சாலிடேட் பண்றாங்கன்னா இந்து உணர்வாளர்களை ஒன்றிணைக்கணும்னா அவங்க செய்யறது எல்லாமே அரசியலுக்காக தான் செய்வாங்க. அதுக்காக ஆன்மீ நீங்க வந்து கடவுளையும் நீங்க வந்து அரசியலையும் ஒருமைப்படுத்தாதீங்க, எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்காதீங்கன்னா எப்படி அது? இல்ல சார், இப்ப அது அதுக்கு இந்தியா தமிழகத்துக்கும் வடநாட்டுக்கும் நிறைய வித்தியாசம்லாம் இருக்கு சார். இப்ப உதாரணமாக இந்த ராம ஜென்ம பூமியில அந்த கோயில் கட்டணுங்கிறதுக்காக மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஏற்படுத்தியது என்னன்னா நம்ம எல்கே அத்வானியுடைய ரத யாத்திரை. அவர் எல்லாருமே ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்தில் கோயில் கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்து அது வந்து உணர்ச்சி பூர்வமாக அங்கெல்லாம் எடுபட்டது சார். இங்கே தமிழ்நாட்டில் இயற்கையாகவே ஒரு பக்திமயமான ஆட்கள் சார், முருக பக்தி ஏராளமாக ஓடிட்டு இருக்கு. இது நாம சொல்லியே தர வேண்டாம், எல்லா இடத்துலையும் முருகா முருகா. இன்னைக்கு பழனிக்கு பால் குடம் எடுத்துன்னு எவ்வளோ பேர் போறாங்க, வேலை குத்தி எவ்வளவு பேர் போறாங்க, காவடி எடுத்துன்னு எவ்வளவு பேர் போறாங்க. இதெல்லாம் நிறைய போயிட்டு தான் சார் இவங்க சொல்லி கொடுத்து அவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் புதுசா பக்தி வரப்போறதில்ல. பக்தி அப்படியே பெருக்கெடுத்து ஓடுகின்ற இடம் தமிழ்நாடு, அதை வச்சு இவங்க வந்து ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பால் காவடியை எடுத்தேன் அப்படின்னு ஆனானப்பட்ட கருணாநிதி அவர் வந்து நீண்ட நெடும்பயணம் நீதி கேட்டு நீண்ட நடும் பயணம் சொல்லிட்டு ஒரு வேல் கிடைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் பண்ணாரு. அது ஒண்ணு பிரயணமே படலையே. அவர் சச்ச பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் லீடர். அதனால நீங்க சொன்ன எல்கே அத்வானி ரத யாத்திரை வெற்றி கண்டு ஏறக்குறைய இப்ப வந்து வெற்றி கண்ட மாதிரிதான் அது. அதே போல இப்ப வந்து வெற்றிவேல் யாத்திரையும் கொண்டு வராங்க, அவங்க ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வராங்க, அது அரசியலுக்காக தான் பயன்படுத்ததான் போறாங்க. அது மாற்றுக்கருத்துல ஒரு அரசியல் கட்சி எதையெல்லாம் ஓட்டா கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை தானே பண்ணுவாங்க. ஆமா சார், அவங்க ஹிந்து கன்சாலிடேஷன் ஓட் கன்சாலிடேஷனுக்காக பண்றாங்க சார். நான் என்ன கேட்கிறேன், இது வந்து கன்சாலிடேட் ஆகுமான்னு எனக்கு டவுட் இருக்கு சார். நான் என்ன சொல்றேன்னா அவருடைய முயற்சி, அவர் வந்து இப்ப புதுசா வந்திருக்கார், ரத யாத்திரை நடத்துறார், அதெல்லாம் ரைட்டு. அதனால ஓட்டா வருமா அப்படின்னு சொன்னா அது ஓட்டா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறேன். ரத யாத்திரையை கண்டு என்ன பயம் உங்களுக்கு? அது பாட்டுக்கு அவங்க நடக்கட்டும், வெரி சாரி, எனக்கு ஒரு பயம் இல்லை. இன்ஃபேக்ட் நான் வந்து அந்த கட்சி ஜெயிக்கணும், நிறைய எம்எல்ஏஸ் எல்லாம் வரணும்னு தான் நான் விரும்புறேன். எனக்கு என்ன பயம் சார்? ஐல் பி டூ ஹாப்பி. நான் அவர் ஏதாவது வேல் முருகான்னு சொன்னா எனக்கு டைம் முடிஞ்சா நான் கூட போய் அந்த கும்பல்ல நின்று முருகா முருகான்னு நான் ரெண்டு தடவை சொல்லிட்டு வருவேன். அதனால ஒண்ணும் இல்லை. அதனால என்ன, எங்க முருகனுடைய திருநாமத்தை சொல்றதுல நம்ம அந்த அவர் மூலமாக நான் நாலு தடவை சொன்னேன்னு எனக்கு அந்த பலன் கிடைச்சிட்டு போட்டுமேன்னு தான் நான் நினைக்கிறாள். ஆனால் அதை தாண்டி இது எல்லா இடத்துக்கும் போறதுன்னா இது எனக்கு என்ன பயமா இருக்குன்னு, தேவையில்லாத ஒரு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனையை கொண்டு விட்டுருமோன்னு பயமா. யாராவது இங்க போயிட்டு இருக்கும்போது யாரோ நாலு காலி பஸ் கல் எடுத்து அடிக்கிறான்,
ஏதோ இங்க வராது அங்க வராது என்னவோ என்ன ஒரு சமூக விரோதிகள்லாம் ஏதாவது வந்து பிரச்சனை உண்டாக்குறாங்க. அப்ப இது யாருன்னு தெரியாத தேவையில்லாத அவன் பண்ணா இவன் பண்ணான்னு சொல்லிட்டு வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததுன்னா அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம். ஒரு யாத்திரை போறாங்கன்னா அது அதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடியது அந்த கட்சி, அவங்க அதையெல்லாம் தயார்படுத்திட்டு தானே சார் பயணப்பட போறாங்க. இதனால இந்த வெற்றிவேல் தமிழ்நாட்டு சார் ஒரு முக்கியமான இஷ்யூ, தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு எல்லா நூக்கன் காணர் எல்லாரும் போங்க, எல்லாரும் பிரச்சாரம் பண்ணுங்க சார். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், நான் வந்து ஐ எம் இந்த 7.5% ரிசர்வேஷன் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் எதிர்ப்பாளன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து சட்டப்படி செல்லுபடியாகாதுன்னு தெரியும். ஆனா இவங்க வந்து அது வேணும்னு சொல்றாங்க. அப்படி வேணும்னு சொன்னா அதை அதுக்காக நீங்க ஏதாவது முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு நான் கேட்கறேன். அதே மாதிரி 50% ரிசர்வேஷன் இந்த வருஷமே வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கவர்மெண்ட் கோட்டா இருக்கே 15% அதுல வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி அது ஏதாவது முயற்சி செய்யுங்கள். இது மாதிரி பல பொதுமக்கள் பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு அதற்காக தீர்வு அதற்காக ஒரு போராட்டம் அந்த மாதிரி ஏதாவது வச்சுட்டா நல்லா இருக்கும். இல்லாது இந்த இதுல நான் என்ன நான் நினைக்கிறேன்னு சார், வெற்றிவேல் ரத யாத்திரை அப்படின்னு சொன்னா இந்த ரத யாத்திரையில என்ன சார் முன்னிறுத்த போறாங்க அவங்க என்ன, வாட் இஸ் கோயிங் டு பி தி, நான் இதுதான் என்னுடைய அப்ஜெக்டிவ் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து இந்த உலகெல்லாம் க்ஷேமமாக இருக்க வேண்டும் வெற்றிவேல் முருகா நீ காப்பாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்க போறாங்க. நான் கேட்கறேன், எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறதுக்கு அருள் புரிவாய் ஆண்டவனே, உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணிராய் ஒளியாயின்னு சொல்ல போறாங்களா, அல்லது முத்தை திரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி சரவணன் பாடிண்டே போறாங்களா, ஏறுமையில் ஏறுவளை ஆடுமுகம் ஒன்றே ஈஸ்வரோட ஞான மொழி ஏன்னு இந்த 6 படை வீடுக்கும் போறாங்க, 6 படை வீடு கொண்ட திருமுருகான்னு சொல்லிட்டு அதை பாட போறாங்களே, என்ன பண்ண போறாங்க ஐயா? சரி சரி, இல்ல என்ன நோக்கமா, என்ன என்ன நோக்கமா உங்களுக்கு தெரியுது? இது ஓட்டு அரசியல் தான், அதுக்காக தான் பண்றாங்கன்றீங்க. ஆமா, வேற என்ன, அதை நடத்துட்டு அதனுடைய பிரதிபலனே அவங்க அனுபவம். அதனால வராது சார், டெஃபினட்டா ஒண்ணு வராது சார். நான் என்ன சொல்றேன், மக்களுடைய பிரச்சனைகளை இப்ப பேசுங்க. இப்ப திரு முருகன் அவர்கள் வந்த பிறகு நிறைய மக்கள் பிரச்சனை பத்தி பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி எல்லாம் நீங்க கொண்டு போய் அந்த வெற்றிவேல் முருகன் பிரச்சாரம் அப்படின்னு சொன்னா, இதை முருக அதாவது பக்தியை பத்தி சொல்ல போறாங்களே, நான் சொல்ற மாதிரி அந்த முருகப்பெருமை சுப்பிரமணியம் 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 சதாசிவம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பாடிட்டு போறாங்களா, அப்படியே இந்த மாரடி மாசத்துக்கு முன்னாடி முடிய போறது, அதனால மாரடி மாசத்துக்கு முன்னாடியே அந்த பக்தி விலையில் படுவோன் காண்கிற மாதிரி பக்தியை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கறாங்களா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதே. இதெல்லாம் என்ன ஆகும்ன்றேன், யாரு வந்து எல்லாரும் அனுகிரகம் பெரிய பெரிய மந்திரிகள்லாம் வந்து ஆசீர்வாதம் பண்ண போறேன்றாங்க, இது இது என்ன புரியவே இல்லை சார். இல்ல அவங்க எடுக்கக்கூடிய போராட்டம் எதுவுமே இஷ்யூ பேஸ்டே இல்லைன்றீங்களா எப்படி? இல்ல இஷ்யூ சார், ஒரு என்ன சார் இஷ்யூ, நான் சொல்றது முருக பக்தி அப்படிங்கறத நீங்க கொண்டு போய் சேர்க்கணும்னா அதுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நிறைய பேர் பெரிய பிரமாதமா பேசக்கூடிய ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் எல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் கூப்பிட்டு ஸ்பான்சர் பண்ணி இந்தந்த இடத்துல நீங்க முருகனை பத்தி பேசுங்க, அதுலேயும் நான் வந்து கொஞ்ச நேரம் கலந்துக்கிறேன், எங்கெங்கெல்லாம் நடக்கின்றதோ ஒரு 100 இடத்துல நீங்க பேசுற மாதிரி இருங்க, கந்த செட்டி கவிச்சத்தை பத்தி பேசுங்க, அல்லது கந்த புராணத்தை பத்தி சொற்பொழிவாற்றுங்க, அது மாதிரிலாம் ஒரு விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லப்பட்டதுன்னா அதெல்லாம் நடக்கும் பொழுது நான் அங்க வந்து கலந்து கொள்கிறேன். இதெல்லாம் ஸ்பான்சர் பண்ணுது பிஜேபி அல்லது பிஜேபி சார்ந்த இயக்கங்கள் அப்படின்னா ரைட்டு, அதை தாண்டி நான் வந்து நானே வந்து இவர் வந்து இவர் அப்படியே பக்தியை வந்து அப்படியே பெருக்க போறாரா, எனக்கு ஆக்சுவலா ஒண்ணுமே புரியல சார். இது நான் வந்து தவறா சொல்றதாவே அர்த்தம் இல்லை, அவங்கள வந்து கிரிட்டிசைஸ் பண்றதாவும் அர்த்தம் கிடையாது, ஆனால் இதனால என்ன இது அப்செக்டிவ், பிளீஸ் லெட் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் கோயிங் டு பி தி அப்செக்டிவ் ஃபார் திஸ் ரத யாத்திரா அப்படின்னு சொல்லுங்க. எதையா இருக்க எனக்கு ஒண்ணும் புரியல, எனக்கு இது வந்து பக்தியை பத்தி பக்தி ஏன் அதிகமாக ஆக்க வேண்டும் எல்லா இடத்துக்கும் பரவலாக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணப்பாடு இருக்கிறதா அவங்க அவங்க சொல்றது எனக்கு தோன்றது. அது வந்து ஒரு அரசியல் கட்சி அதை பண்ணணும்னு நான் நினைக்கல, ஏன்னா ஆனா இது வந்து இந்து கட்சி, இதுவே ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்போது அதை முன்னிறுத்து செய்வதுங்கிறது கரெக்டு, ஆனா அதை தாண்டி முருகன் பக்தி அப்படிங்கிற மாதிரி நாம வந்து கொண்டு சேர்க்க வேண்டாம். அது எக்கச்சக்கமா முருகன் மேல பக்தி ஓடுற அப்படியே இடம்ங்கிறது தமிழ்நாடு. அதனால எனக்கு இது இது வரைக்கும் ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி அப்செக்டிவ் ஆஃப் திஸ்
வெற்றிவேல் முருகன் ரத யாத்திரா, அதுதான் எனக்கு இப்போ அப்படிதான் சார் சொல்ல முடியுது. ஐ டோன்ட் குறைவாகவோ இன்னும் நான் சொல்லலை. அதனால் எனக்கு இதனுடைய இதனுடைய அப்ஜெக்டிவ் எனக்கு புரியவே இல்லை. இது எங்க போய் முடியும் தெரியல. ஆனால் யாராவது காலி பசங்க சோசியல் சொசைட்டிக்கு எதிரான ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் அவங்கன்னா ஏதாவது கல் எறிஞ்சு இவர் ஏதாவது முருகன் எல்லாம் தூக்கின்னு போய் அது மேல கல்லடிக்கிற மாதிரி இதாவது வேற யாரோ நடந்துட்டோம், யாரோ பக்தி இருக்காங்கன்னு. இப்ப நிறைய பேர் இந்த சமயத்துல பால் காவடி பன்னீர் காவடி அதெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. அந்த மாதிரி போறவனு யாரும் பண்ணல, அவங்க பாடு போயிட்டு இருக்காங்க. ஒரு அரசியல் கட்சி இதெல்லாம் எடுத்துட்டு போய் நாளைக்கு இது மேல கல் எறிஞ்சான்னா என்ன சார் ஆகும்? ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் பயமா இருக்கு. இது ஒரு பிரச்சனையா வந்து கூட முடியும்ன்றீங்க தமிழ்நாட்டுல? எனக்கு நிச்சயமாக ஒரு கவலை. இது லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை ஏதாவது உண்டாகிடுதுன்னா என்ன பண்றது? யாரு எனக்கு இவங்க அவங்கன்னு தெரியல. யாராவது வேணும் போறவன் நாலு பேர் கல் எடுத்து அடிச்சுட்டு போனான்னு என்ன ஆகும்? அப்ப இதெல்லாம் தேவையில்லாத விஷயத்த கொண்டு போய் நம்ம எடுத்துன்னு போகக்கூடாது. அரசியல் கட்சினா நாம மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அது வந்து மக்கள் பிரச்சனையை தான் கொண்டு சேர்க்கணும், அதுக்கு தீர்வு வேற இருந்து வழி பண்ணும். இப்ப முருகனுக்காக அந்த கையில காப்பு கட்டின்னு இருக்கேன், முருகனுடைய வேலை தூக்கி போறேன் அப்படின்னா அதெல்லாம் தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். கேட்டா தயவுசெய்து தப்பா நினைச்சுக்க வேண்டாம். இதை பார்க்கக்கூடிய என்னுடைய நண்பர்கள் பிஜேபிக்காரர்கள், நான் இன்னும் எழுத்தாப்புல இப்ப பிஜேபி எகென்ஸ்டா பேசுறேன்னு அர்த்தம் இல்லை. யாராவது மனசுல உண்மையா சத்தியமாக பேசக்கூடியவர்கள் அப்படிங்கிற முறையில இருக்கிறவன் நான். அதனால அவங்களுக்கு நான் என்னுடைய தாழ்மையான விண்ணப்பம் என்னன்னா இதெல்லாம் வேணுமா அப்படிங்கறது மறுபடியும் ஆய்வு செய்யுங்கள். இல்லை அந்த ரத யாத்திரை நடத்துறதுக்கு ஏதாவது இதுதான் சிக்னிபிகன்ஸ், இது இந்த மாதிரில இந்த நாட்டுல எல்லாம் சுபிட்சமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் நினைச்சுட்டு ஒரு கங்கணம் கட்டி கொண்டு இனிமே நாடு சுபிட்சமாக இருக்கணும், எல்லா விதத்திலையும் எல்லா பிரச்சனையும் தீர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த ரத யாத்திரை நடத்துகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொன்னாரா? அப்படிதான் சொல்லுவாரான்னு எனக்கு தெரியல. பட் அதெல்லாம் வந்து ஒரு அரசியல் கட்சி பண்ண வேண்டாம், ஆன்மீகவாதிகளை விட்டு அதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கறத என்னுடைய அபிப்பிராயம். உண்மையிலே நான் மனசறிய அவங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறது. அதனால உடனே என்ன இவன் வந்து அயோக்கிய திராவிட கழகத்துல போய் சேர்ந்துட்டான், இந்த திமுக போய் சேர்ந்துட்டான், அல்ல விசிகால போய் இது மாதிரி பேசக்கூடாது சார். சத்தியமா அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் நான். அதனால நான் எனக்கே புரியலன்னா இப்ப மத்தவங்களுக்கு என்ன புரியும்? எனக்கு அதுதான் ஒரு வேதனையா இருக்கு. சரி, நிறைய விஷயங்கள் சார் திரு ரஜினி குறித்தான கேள்விகளுக்கும், அதே போல வெற்றிவேல் யாத்திரை எதற்காக பாஜக கொண்டு வராங்க, இப்ப அதுக்கு அதனுடைய அப்ஜெக்டிவ் என்ன, என்ன நோக்கங்களுக்காக நீங்க கொண்டு வரீங்கன்றத தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நேர்கள்கிட்ட மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ராமசாமி. மிக்க நன்றி. நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிப்பறக்க நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.